வெல்கம் டு தி ஷோ மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வருத்தப்படாத சங்கம். எஸ் அதாவது இந்த வருத்தப்படாத சங்கத்துல இன்னைக்கு என்னாச்சு சங்கர்? எனக்கு முடிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு. இல்ல இல்லம்மா, அதாவது இந்தியன் ஏர்போர்ஸ் உடைய 92வது அனிவர்சரியை முன்னிட்டு சென்னையில மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா வந்துட்டு இந்த ஏர் ஷோ அப்படின்றது நடக்கும் போது அக்டோபர் 8 அவங்களோட அனிவர்சரி. அதை முன்னிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் பக்கமா அப்படி போனோம்னா நம்ம ஏர்போர்ஸ் ஷோ வந்து நம்ம கண்ணால பார்த்தோம், நம்மளும் செம ஃபன் பண்ணலாம். இன்னைக்கு 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இந்த ஏர்போர்ஸ் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அதாவது இப்ப நார்மல் ஏர்கிராப்ட் இருக்குல்ல, அது ரொம்ப தூரத்துல போகும்போதே நம்மளுக்கு அந்த ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும். இது வந்துட்டு ஃபுல்லா இந்த ஜெட் ஏர் ஜெட்ல போதா, இதுல வார் பிளேன்ஸா, அதோட சத்தம் அந்த ரிஹர்சல் அப்ப எல்லாம் சும்மா ஃப்ரைடே தான் ஃபைனல் ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சது. ஆமா, எஸ் அந்த ரிஹர்சல நான் பார்த்தேன், ஹார்ட் ஷேப்ல எல்லாம் போச்சு. ஏய், அவங்க எவ்வளவோ சாகசம் செஞ்சாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஹார்ட் விட்டது மட்டும் தான் அவங்க தெரியுதா. இது என்னன்னா சும்மா அந்த பக்கமா போனோம்னாலே எவ்வளோ அந்த பிளேன்ஸ் எல்லாம் எவ்வளோ சாகசம் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மாலாம் இல்ல சங்கர், முக்கியமா அதாவது இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த வார் பிளேன்ஸ்ல இருக்குல்ல, உதாரணம் சொல்லணும்னா ரஃபேல், அப்புறமா Su-30, அதுக்கப்புறமா ஜாகுவார். எங்க அப்பா ஒரு இந்தியன் ஏர்போர்ஸ் அப்படின்னு போது, ஏ உண்மையில எங்க அப்பா இந்தியன் ஏர்போர்ஸுங்க. அதனால இந்த ஜெட் மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த ஹெலிகாப்டர், அதாவது போர் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்ல, இந்த அது பேர் அப்பாச்சி அப்படின்வாங்க, இந்த மாதிரியான சில இதெல்லாம் வருது சாகசம் பண்றதுக்கு. ஏரோபாட்டிக்ஸ் டீம் 2 டீம் வரப்போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால சென்னை மக்களும் சரி, வெளியில இருக்கக்கூடியவங்களும், இப்ப சென்னையா இல்லாதவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு இதை லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பாருங்க, ஆமா மிஸ் பண்ணிடாதீங்க, இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, நான் கிளம்புன டைம் வந்துருச்சு. எங்க கடமை என்ன அழைக்குது? ஏமா அது 11 மணிக்கு 1 மணிமா? இல்லப்பா, நான் ஃபேஷன் அப்டேட்டுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு போறேன். நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நோ, இந்த மாதிரி நார்மல் பீப்பிளோட நான் போறது இல்ல. அப்புறம் ஒரு செலிபிரிட்டியோட போலாம்னு இருக்கேன். நீ நார்மல் தானே? Thank you so much. And எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறதுல என் கூட தான் வந்து ப்ரீத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. எஸ், இன்னைக்கு நான் ஷாப்பிங்கோட சேர்ந்து நிறைய விஷயம் கத்துக்க போறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு முன்னாள் ஆங்கர், இன்னால் நடிகை. சோ வந்து என்னமா முன்னாள் ஆங்கர்ன்றீங்க? ஆமாங்க, இப்போ அந்த வேலை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல் டைம் ஆக்ட்ரஸா கலக்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல. சோ ஒரு ஆக்ட்ரஸோட வார்ட்ரோப்ல என்னெல்லாம் மஸ்ட், அதுல இவங்க என்னெல்லாம் இப்ப ஷாப் பண்ண போறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி ப்ரீதி, எக்ஸ்ப்ளோரிங் இஸ் ஆல்வேஸ் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கே கடை. ஏன்னா நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இந்த கடையை பார்த்துருக்கேன். இப்போ வந்து இன்னும் டைம் எஃபெக்டிவாக பார்க்கறதுக்காக இந்த ஷாப் 10 செகண்ட்ஸில் இவங்க சொன்னாங்க சாரி கட்ட முடியும். 10 செகண்ட்ஸில் எப்படிங்க ஹூக்கு போடவே 10 செகண்ட்ஸ் ஆயிருமேங்க? அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து உங்களுக்கு நீ காட்ட போகிறோம். 10 செகண்ட்ஸ் சாரி மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா மடி சார், அதுவும் வந்து இவங்க சொன்னாங்க 10 செகண்ட்ஸில் யூ கேன் டை அப்படின்போது, இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஐ தாட் ஓகே, லெட் மீ கம் அண்ட் சீ. ஹாய் ராஜி. ஹாய் 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 ஹாய். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு இருக்கும். குவிக் ஷூட்டு, குவிக் சாரி, நோ வளவளாலாம் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்டே வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து ரொம்ப குவிக்காக, ஓனரக்கா எவ்வளோ குவிக்காக இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. 10 செகண்ட்ஸ் தான் பேசுகிறாங்க, எடுத்து வச்சிருவோம்னு எடுத்து வச்சுட்டாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து இது நம்ம கடைக்குள்ளே வரும்போதே வந்து சூஸ் பண்ணின ஒரு சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டைட்காக வந்து நாட் கட்டிக்கிறோம். ஓகே, ஸோ உள்ளே நீங்கள் லெகின்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், தெர் இஸ் நோ இஷ்யூஸ். சரியா? எப்பவுமே கம்ஃபர்டபுள் வேர் வந்து ஆக்சுவலி இருந்து நீங்க சொன்ன அந்த 10 செகண்ட்ஸ் ஆர் இதுதானே? எஸ் எஸ். அப்ப நான் கவுண்ட் டவுன் கொடுக்க போறேன், 10 செகண்ட்ஸ்ல எப்படி கட்டறாங்கன்னு பார்க்க போறோம். ஓகே, சரி. இது கவுண்ட் டவுன் கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம saree pleats வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். நான் கவுண்ட் பண்றேன், 1 2 3 4 5 6 7. எங்க நீங்க போய் சொல்றீங்க 7 செகண்ட்ஸ் ஆர் இது? எடுத்தாங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் இந்த சாரி தான் வேணும் அப்படின்னா, இப்ப இந்த சாரி எல்லாம்
பைக் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் பைக் ஃப்ரெண்ட்லியா புதுசா இருக்கு ஒரு இன்ஸ்கர்ட்ஸும் போட வேண்டாம் மேல வந்து பிளவுஸும் ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஸோ இங்கே எல்லாமே ப்ளீட்டட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இது அப்படியே அவங்க மாற்றினா சாரி இப்படி வச்சுட்டு போட்டீங்கன்னா ஸோ மெயினாக வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங் லேடிஸ்க்கு வந்து திஸ் இஸ் லைக் வரப்பிரசாதம் மாதிரி எஸ் எங்களுக்கு ஏற்கனவே உங்களோட ஃபேஷன் சென்ஸ் தெரியும் நீங்கள் வந்து எதை போட்டாலும் ட்ரெண்ட் செட்டராக இருப்பீங்க இப்போ இதையும் ஆரம்பிச்சிட்டீங்க போச்சு நிறைய பட்டு சாரீஸ் கட்ட முடியாமல் ப்ளீட் வைக்க முடியாமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 second ஆகும் ஓ இது ரெகுலர் ஆஃபீஸ் மாதிரி போட்டுப்போம் ஆஃபீஸ் வேர் மாதிரி போட்டுப்போம் சிங்கிள் ப்ளீட்ஸ் இனிமேல் நான் எப்படி வரேன் பாருங்க ஆஃபீஸுக்கு எந்த ஆஃபீஸுக்கு இல்லைங்க இந்த ஆஃபீஸ் தாங்க என்னங்க Very nice. It's a 5 second sari, Nani. No, ma. This is just a 2 second sari. Single pleats. Single pleats, la. So, porta ma, vechu ma, sari katna ma. Adadadadada, bayangaramana collection arke. Adithi enna shop panna porom. Adithi romba kashtamana oru sari. ஏதாவது எங்க வீட்டுல நான் இப்படியே சொல்லுவேன் எங்க ஆத்துல வந்து தே ஆல்வேஸ் த பிராமன் தான் எனக்கு மடிசார் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனா வந்து எங்க அம்மா கட்டி விடுறதுல எனக்கு பேஷன்ஸ் வந்து இருக்காது எங்க அம்மாவுக்கு பொறுமை ஜாஸ்தி பட் தென் ஐ ஹர்ட் ராஜி இஸ் கிவிங் மடிசார் ஆல்சோ ஸோ கலர் கலர் வாட் கலர் டூ யூ வாண்ட் எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்து ஆரஞ்சு வந்து ரொம்ப எடுப்பா இருக்கும் ஆமா ஸோ ட்ரை பண்ணலாமா ட்ரை இப்போ இது சாரி ஓகே கஷ்டப்படாம பிளவுஸ் ஏதாவது தச்சிருக்கீங்களா அதுக்கும் ஒண்ணு இருக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு எப்போ இது தோணுச்சு பைக்ல போறவங்க கஷ்டப்படாம போனோம் அப்படியே காலை ஏத்தி போட்டு போனோம் அது பைக் ஃப்ரெண்ட்லி சாரி தான் அது பைக் ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம் சரி அப்ப இது ட்ரை பண்ணலாமா ஆ ட்ரை பண்ணலாம் ஓகே உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் தெரியணும்னா நல்ல கெஸ்ட் வேணும் அதனாலதான் உங்களை தேடி பிடிச்சி நாங்க கூப்பிட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் ஒன்ஸ் அகைன் டாடா பை பை சீ யூ நல்ல ஒரு அப்டேட் மா தேங்க் யூ சோ மச் இந்த மாதிரி அப்பப்ப கூட இருந்தாலும் நீ டக்குன்னு கிளம்பின உடனே ஃப்ளைட் ஓட்ட தான் போறியோ அப்படின்னு பரத் கொஞ்சம் பயந்து அது ஷோ முடிச்சிட்டு சங்கத்துல இன்னைக்கு ஷாங்கி மக்கள் கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாரு உலகத்தோட 7 அதிசயங்கள் இப்ப என்னென்ன நாளைக்கு இருக்கு 3 4 நாளைக்கு எப்படி பிரீத்திய சேர்த்துக்கலாம் ஓ உங்களை சேர்த்துப்பீங்க என்ன செய்ய மாட்டீங்களா விடுங்க ஆக்சுவலா 4 கிடையாது பிரீத்தி தான் முத அதிசயமே சரி அந்த 7 தான் எப்பவுமே தெரியுமே சங்கர் நமக்கு இந்த 7 அதிசயங்கள் எப்பவுமே மாறிட்டே இருக்கும் அதுக்கு பெரிய ஓட்டிங்லாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அப்ப இப்போ அந்த 7 எது அதத்தான் மக்கள் கிட்ட கேட்க போறேன் நான் கேட்டு வந்துடுறேன் உலகத்தோட 7 அதிசயங்கள் என்னென்னு தெரியுமா தெரியுமே சொல்லுங்க தாஜ்மஹால் தாஜ்மஹால் சார்மினாரு சார்மினாரா அதான் அந்த சாய்வா இருக்கு சாய்வா இருக்கிறது சார்மினாரா இறந்தது இது அப்போ அது பைசா கோபுரம் கிடையாது பைசா கோபுரம் பைசா கோபுரம் சார்மினார் ஆகிட்டீங்க அடுத்து அடுத்ததுன்னா என் மனைவி தான் ஏன் மனைவி என்ன அதிசயத்தில் கொண்டு வந்துட்டீங்க என்னன்னா எனக்கு அதிசயம் தானே அதுவும் மனைவி கிடைச்சதே பெரிய அதிசயங்கிற மாதிரி வெரி நைஸ் வெரி நைஸ் கங்க்ராச்சுலேஷன் என் ஃப்ரெண்டு தான் உங்க ஃப்ரெண்டா அதிசயம் 7 அதிசயங்கள்ல வர்ற அளவுக்கு அவ்வளவு என்ன அதிசயம் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால அதிசயம் உலகத்தோட 7 அதிசயங்கள் என்னென்ன தெரியுமா அதிசயம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் என்ன கழிவு ஊத்துனாலும் எவ்வளோ வச்சிருந்தாலும்
தடாகாத்தியமா இருப்பா அப்படியே. அவனே ஒரு பெரிய அதிசயம் தான், நான் எதுக்கு உயிர் வாழ்றானே தெரியாம. அந்த ஃப்ரெண்டு பேர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஃப்ரெண்டு பேரு தவக்குமரன் தானா? தவக்குமரன் என்ன ஒரு உணர்ச்சியுமே இல்லாம தவம் செய்தாய் தவக்குமரா. தாஜ்மஹால், ஊட்டி. ஊட்டியா? ஊட்டியில என்ன? ஊட்டியில நிறைய மரம் எல்லாம் இருக்கும்ல. ஊட்டியே அதிசயமா? ஊட்டி எப்பங்க சேர்த்தாங்க இதுல? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நிறைய மரம் இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும், பனிமூட்டம் நிறைய இருக்கும், சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வேறயா? வா, ஊட்டி ஏழு. எத்தனாவது அதிசயம் அது? மூணாவது. ஓய், இதெல்லாம் கணக்கு கவுண்ட் வேற. தேங்க்யூ கவிதா. உலகத்தோட ஏழு அதிசயங்கள் என்னென்னு தெரியுமா? ஏழு அதிசயங்களா? குறிஞ்சி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அஞ்சு வந்துருச்சு. இன்னும் தெரியல, அதுக்கு மேல தெரியல. யாருமே சொல்ல தெரியுமா உலகத்தோட ஏழு அதிசயங்கள் என்னென்ன? ஏழு அதிசயத்தை விட எட்டாவது அதிசயம் நாதம். சந்தோஷம், கவலை, துக்கம், சோகம் எல்லாமே கலந்தது. மக்கள் கிட்ட கேட்டப்போ ஒன்னு ரெண்டு பேர் சொன்னாங்க, பாக்கணுமே, என் ஃப்ரெண்டு தான் உலக அதிசயம், என் வீட்டுல என் மொண்டாட்டி தான் மிகப்பெரிய அதிசயம், நானே பெரிய அதிசயம்னு ஒருத்தர் சொன்னார் பாக்கணுமே. அவர் மனசுல இருந்த கஷ்டங்கள் ஒரு சூப்பரான விஷயம். இந்த செக்மெண்ட்ல நம்ம பண்ண போறோம், ஒரு டாபிக் எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த டாபிக் மக்களுக்கு தேவையான ஒரு டாபிக், பெண்களுக்கு தேவையான டாபிக். அது நான் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க. பெண்களுக்கு தேவையான ஒரு டாபிக், ஓகே, பெண்கள் சேஃப்டிக்கு தேவையான ஒரு டாபிக். அதாவது இன்றைய டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல பெண்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு, எப்படி இருக்கலாம், எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படிங்கறது, அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவுது, ஒரு ஆபத்தாவும் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது நம்ம பேசுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சமீபத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு பெண் அவங்க வந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாடகை வீட்டோட ஹவுஸ் ஓனரோட மகன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த பல்ப் எல்லாம் நம்ம மாட்டுவோம் இல்லையா, அந்த பல்போட ஹோல்டர்ல ஒரு குட்டி இந்த பென் ஹோல் கேமரான்னு சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு ஒரு சின்ன ரவுண்டு டாட் மாதிரி தான் இருக்கும், அந்த கேமராவை அவங்க பிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இத கேள்விப்பட்ட உடனே ஒரு பொண்ணா நானும் வந்து தனியா சென்னையில ஒரு வீட்டுல வாடகை கொடுத்து தங்கிட்டு இருக்கேன். இமிடியேட்டா நமக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம இருக்கிற வீட்டுல இருக்கிற இந்த நாலு செவத்தை நம்மளால நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒண்ணு வந்து ரொம்ப அதிகமாவே வந்தது. டக்குன்னு நம்ம என்ன பண்றது, ஒருவேளை நம்ம வீட்டுல இது இருந்தா நமக்கு அது தெரியுமோ தெரியாதோ, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இல்லாதப்போ யாராச்சும் இன்னொரு சாவி போட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பா இல்லாமதான் இப்ப நம்ம பேச போறோம். ஓகே, இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நியூஸ்ல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஹிடன் கேமரா அப்படிங்கிறது. சின்னதா நீ சொன்ன மாதிரி இத்தினோண்டு கேமரா வச்சு என்ன டேமேஜ் வேணாலும் பண்ணலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றது, எப்படி தேடுறது, நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதாவது டெக்னாலஜி எப்படி ஆபத்தா இருக்கோ அதே விதத்துல டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி அது எந்தெந்த மாதிரியான இடங்களை வந்து இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசி. ஏசியில வந்து அந்த விண்டு இப்படி இப்படி மாறுறதுக்கு வந்து நடுவில் ஒன்று ஷீல்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்கு நடுவில் கூட வந்து அவங்கனால வைக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து போய் பார்க்க முடியாது, நம்ம கண்ணில் படுற மாதிரி அது இருக்காது. சின்னதாக ஒரு பூத்தொட்டி வச்சிருக்கலாம் அந்த ரூம்ல. நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம், இல்லைனா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கோம்னா அங்கே ஒரு பூத்தொட்டி இருக்குன்னா அதில் ஒரு சின்ன ஓட்ட பண்ணி அங்கே வைக்க முடியும். இந்த பல்பு ஹோல்டர், இப்போ இதில் இந்த பல்பு ஹோல்டர்ல வந்து வைக்க முடியும். முதல் கொண்டு சொல்றாங்க, இன்னொன்று அந்த வால் கிளாக்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதில் கூட குட்டியாக நடுவில் வந்து நம்ம முள்ளுன்னு நினைப்போம். நிறைய அதுல வந்துட்டு ஹிடன் கேமராவை கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டர் ஆப்பே நிறைய இருக்கு. ஸோ அதன் மூலமா வந்துட்டு எங்கேயாவது ஹிடன் கேமராலாம் இருக்கான்னு செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு இன்ஃப்ராரெட் லைட் ஒன்று வரும், அந்த சின்ன கேமரா எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி அதுல இருந்து ஒரு இன்ஃப்ராரெட் லைட் வரும், அதை வந்து அது கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, என்னன்னா இப்போ வெளியில எங்கேயாவது போறோம்,
அங்கே கண்ணாடி இருக்கும். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கேமரா இருக்கலாம், இல்லை யாராவது இருந்து பார்க்கலாம் பார்க்கலாம். இது ஒன் வே மிரரா டூ வே மிரரா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. கரெக்டு. என்னன்னா இப்போ மிரரை பார்த்தாலே நமக்கு பயம் வருது. ஏன்னா இப்போ நீ படத்தெல்லாம் பார்த்துருக்கிறியா, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும், அப்போ ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு கண்ணாடி இருக்கும். அதாவது வந்து உள்ளே உட்காந்துருக்க அக்யூஸ்டுக்கு எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சைடு ஒரு டீமே உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்ணாடியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆபத்து. ஸோ அது டூ வே கண்ணாடி, அது டூ வே கண்ணாடி. சிங்கிள் கண்ணாடினா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த டூ வேவா சிங்கிளான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, சொல்லி கொடுக்கட்டா? சரி, என் கூட யார் வரா? நான் வரேன். சரி வா, நான் உனக்கு அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்லி தரேன். எஸ் நாங்க வேடிக்கை பாக்குறோம். ஆமா, வேடிக்கை பாருங்க. சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த மிரர் இருக்கு, சரியா? இந்த மிரர் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சேஃபான மிரர் தான், பட் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான் இங்க வந்துருக்கோம். இப்ப இது எளியா பின்னாடி யாரும் பார்க்கலாம் முடியாது, சீ த்ரூ மிரர் எல்லாம் கிடையாது. இது ஒரு பெர்ஃபெக்டான மிரர். சோ ஒரு சேஃபான மிரர் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இத தெரிஞ்சுகிட்டாலே சேஃப் இல்லாத மிரர் அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, காட்டுங்க எனக்கு. அதாவது இப்ப நீ ஃபிங்கர் இப்படி வைங்க. ஓகே, இப்படி வைக்கும்போது இது ஒரு சேஃபான மிரர் அப்படின்றதுனால நம்ம பார்க்கும் போதே தெரியுது. நம்ம இப்படி விரல் வைக்கும் போது அந்த சைட்ல தெரியுற விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கிறனாலதான் இது சேஃபான மிரர். இன்கேஸ் அந்த கேப்பே இல்லாம இந்த பிங்கரும் அந்த பிங்கரும் டச் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சீ த்ரூ மிரர். அந்த சைட்ல இருந்து யாராச்சும் பார்க்கலாம், இல்லைன்னா கேமரா கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சொல்றது இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இது ஆக்சுவலி ஒரு செம விஷயம் இல்ல, நம்ம டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணாம கையை வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம். சாரு எப்படி நடிக்கிறாரு? சாருக்கு டெக்கி விஷயத்துல தெரியாத விஷயங்களே கிடையாது. இது மிரர் விஷயம், டெக்கி கிடையாது. இது அதனாலதான் நான் சாரு கூட்டிட்டு போய் என்ன சொல்லிட்டு வந்தேன். பட் ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து சொன்னதாலதான் நிறைய பேருக்கு என்ன உட்பட தெரியும். ஜெனரலா பெண்கள் வெளியே போகும்போது இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை வந்து கையில வச்சுக்கணும், ஏதோ ஒரு தற்காப்பு ஆயுதம் அவங்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து டெக்னாலஜி ரீதியா இந்த டிடெக்டர்ஸ் இருக்கு, எங்க ஹிடன் கேமரா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குனே சில மெஷின்ஸ் இருக்கு. அதுவும் பாக்கெட் சைஸ்ல நம்ம ஹேண்ட் பேக்ல வைக்கிற அளவுக்கு அந்த சைஸ்ல இருக்கு. அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அது ஒரு செலவா நம்ம வந்து கன்சிடர் பண்ணாம நமக்கான ஒரு சேஃப்டியா அதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப செலவு இல்லைங்க, 1500 ரூபாய் 2000 ரூபாய் இந்த மாதிரி தான் வருது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதெல்லாம் கேரி பண்ண முடியுமா எல்லா இடத்துக்கும் யோசிப்போம். ஆனா அதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்டன்ட்ல கொடுத்துருக்காங்க. பானிக் பட்டன் இருக்கு. சோ பெண்டன்ட்ல நீங்க அதை மாட்டிக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது போகும்போது சேஃபா இல்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அந்த பெண்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்குமா. ஸோ நீங்கள் இருக்கிற ஜிபிஎஸ்ஸையும் அவங்க ட்ராக் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அந்த சரௌண்டிங்கில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அனுப்பி உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணுவோம். ஸோ அதனால் எது பண்ணாலும் சரி கொஞ்சம் உஷாராக இருப்போம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் சில நல்ல விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி அப்படின்னா என்னமே பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயம்தான், கொஞ்சம் நம்ம சேஃப்கார்டாக பார்த்துக்கிட்டோம்னா இந்த டெக்னாலஜியை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். டெக்னாலஜி மூலியமாக வர பிரச்சனைகளை எப்படி அதை வச்சே ஹேண்டில் பண்ணிடுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். கைமுறை விளக்கமே செஞ்சு காமிச்சாரு. முள்ள முள்ளால தான் எடுக்கணும் சங்கர். கண்டிப்பா நீங்க நம்ம மக்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களே நீங்க வந்து சேஃபா இருங்க, பெட்டர் சேஃப் தென் சாரி எப்பவுமே. எஸ், ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு ஹாப்பியாக வந்துட்டோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டியிருப்பாங்க. அண்ட் நானும் உங்களுக்கு சூப்பரான அப்டேட் ஃபேஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் சாங்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டினாக கேட்டிருந்தாரு. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களோட வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் சாங்கி, ப்ரீத்தி, சுரேஷ், சாரு அண்ட் பரத். இது உங்கள் வருத்தப்படாத சங்கம். பை பை.